ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி, அதில் வந்து முருங்கா உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நம்ம ஒரு கிரேவி மாதிரி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க, அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கோங்க. மசாலாலாம் போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா சிம்மில் வதங்குற வரைக்கும் வதங்கத்துக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு பூண்டெல்லாம் தோலை உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டிருக்கேன் நான் இந்த மசாலாவுக்கு. நீங்களும் அது மாதிரி போட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிம்மில் வச்சுருக்க அந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின உடனே நான் தக்காளியை எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 தக்காளி எடுத்துட்டு தக்காளியில் விதையெல்லாம் எடுத்துட்டு நான் எப்போவுமே கட் பண்ணுவேன். நீங்களும் உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம தக்காளியை இது பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா தக்காளி இருக்க விதையை சேர்த்தோன்னா சில இதெல்லாம் வருதுன்றதுனால நான் அது மாதிரி பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட நான் இப்போ 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்கினேன். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கத்துக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து 2 எடுத்து கட் பண்ணி தக்காளி கூடவே உருளைக்கிழங்கு சும்மா ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா வாஷ் பண்ண வச்சுருந்த சிக்கனையும் போட்டு அது கூட நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் சிக்கன் வதங்கத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ண உடனே சிக்கன் அது கூடவே நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்க வைங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டோம், ஆனால் முருங்காய் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா முருங்காய் நம்ம சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம் வெந்ததுன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நான் உருளைக்கிழங்கு வெந்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து முருங்கைக்காவை சேர்த்துக்க போகிறேன். முருங்காய் வந்து எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்சிது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அந்த முருங்கைக்காய். அதனால தான் நான் இந்த குழம்பு பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம முருங்காவை கொஞ்சம் நேரம் ஒரு கொஞ்சம் உருளைக்கிழங்கும் சிக்கனும் வெந்த உடனே நம்ம இப்போ முருங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்காவை வெந்த உடனே, முருங்காய் வெந்த உடனே குழம்பு பாருங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குது. முருங்காய் போட்டோடனே குழம்பு கிரேவி நல்லா வந்திருக்கு. அப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஜாரில் நான் தேங்காய் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி அது கூட நல்லா முருங்கைக்காய் வெந்த உடனே அந்த சேர்த்துக்கினேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையும் போட்டுக்கினேன். போட்டுட்டு நம்மளுக்கு சுவையான சூப்பரான ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம டிஃபனுக்கும் ஆட் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.